పచ్చడియా ஸோ ரெண்டு பொரியல் ரெண்டு கூட்டு வகை ஓகே இதெல்லாம் இதில் வச்சுருவீங்களா இன்னும் கொஞ்சம் ஆஹா நல்லா நெய்யோடு போட்டு பருப்பு பொடி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பருப்பு பொடி வித் நெய் சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக அந்த மீல்ஸை வந்து நான் மிச்சம் வைக்காமல் ஃபுல் கட்டு கட்டிகிட்ருக்கேன் சாம்பார் தனியாக வாங்கிட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் சாம்பார் வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு விட்டுருவேன் ஆனால் இந்த மாதிரி என்றைக்காக ஒரு நாள் தான் இந்த மாதிரி கல்யாண விருந்து மீல்ஸ்லாம் கிடைக்கும்னு எல்லாமே ஃபுல் கட்டு கட்டிகிட்ருக்கேன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் டைமுக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வடபழனி 100 feet ரோட்டில் இருக்க ஹோட்டல் கௌரி சங்கர் தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் போட்டோம் இல்லையா ஸோ நான் சொன்ன டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் வந்து மீலும் ட்ரை பண்ணுவேன்ட்டு இங்கே என்ன ஸ்பெஷல் மீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேயே இருக்கும் 20+ வெரைட்டிஸ் வந்து ஒரு கல்யாண மீல் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஏசி ரெஸ்டாரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அண்ட் கீழேயும் டைனிங் பிளேஸ் இருக்குது ஸோ வாங்க மாடிக்கு போயிட்டு அந்த மீல் அப்புறம் வேறு மினி மீல் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் ட்ரை பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோக்குள்ளே போங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம் ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஏசி டைனிங் ஹாலில் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே சுற்றி வந்து இவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் தான் வந்து சுற்றி கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்குள்ளே இருக்கும் இல்லையா மேலே அந்த சுவத்தில் அந்த மாதிரி ஒரு கோபுரங்களோட ஓவியம் மாதிரி பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாகவே இந்த இது வந்து என்ன பிக்சர் இதுன்னா வள்ளி திருமணத்தோட எக்ஸ்பிளனேஷன் தானா ஸோ முருகர் வந்து வள்ளியை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஃபுல் பிக்சருமே அப்படி தான் இருக்குது எக்ஸ்பிளனேஷன் சொன்னாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரும் வந்து ஒவ்வொரு கதை இருக்குது நம்ம வந்து புராணத்தை நாம எதுவும் எனக்கு தெரியாமல் தப்பாக சொல்லிடக்கூடாது வரலாறு மிக முக்கிய அமைச்சரே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த கதைய இப்போ இது இந்த இது மீல் ஒண்ணு போகுது இல்லையா கல்யாண மீல் ஒண்ணு குடுக்குறீங்க அந்த மீல் ஒண்ணு வைங்க ஒரு மினி மீலும் இது நான் முடிக்கும் பொழுது அதை நான் சொல்றேன் அதை எடுத்துட்டு வாங்க தண்ணி மேலோட போகுது ஐயோ கையை விட்டு கிழிச்சிட்டவே இல்ல அது இலை ரொம்ப இதுவா இருக்கு மேலோட அதனால அது எல்லாம் டக்குன்னு வந்துருச்சு ரெண்டு பொரியல் ரெண்டு கூட்டு வகை இதெல்லாம் இதுல வச்சிருவீங்களா பொடியா கொஞ்சமாக இதில் போடுங்க ஏன்னா நான் பொடி கம்மியாக தான் சாப்பிடுவேனே ஸோ கல்யாண மீல் வந்து நம்மளுக்கு நல்ல இலை போட்டு இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சாச்சு என்னென்னா ரெண்டு பொரியல் ரெண்டு கூட்டு இது எல்லாமே வந்துருச்சு இதில் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரைஸுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு பொடி நெய் வந்து ஊற்றிடுறாங்க நான் வந்து பருப்பு பொடி கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அதனால் கொஞ்சம் ரைஸோட சாம்பார் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் டொமேட்டோ பைனாப்பிள் பச்சடி ஸ்வீட் அது ஓகே வாழைக்காய் வறுவல் கொடுத்துட்டாங்க அண்ட் வந்து சுரக்காய் கூட்டு காராமணி பொரியல் கொடுத்துட்டாங்க அண்ட் கீரை கூட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு ரசம் மோர் குழம்பு அண்ட் வந்து சாம்பார் இருக்குது இந்த சைடு வந்து சப்பாத்திக்கு வந்து குருமா கொடுத்துட்டாங்க அப்புறம் தயிர் இருக்குது வடை இருக்குது பாயசம் இருக்குது ஆக மொத்தம் வந்து கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதை நம்ம வந்து இப்போ வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக இப்போ வந்து யாருமே வந்து கல்யாணத்தில் வந்து வெஜ் மீல் வந்து போடுறதே இல்லை ரொம்ப குறைஞ்சி போச்சு எல்லாம் பிரியாணிக்கு வந்து தாவியாச்சு ஸோ இந்த மாதிரி வெஜ் மீல் வந்து நம்ம வந்து இப்படி வெரைட்டியாக சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி எங்கே கிடைக்குது அப்படின்னு தேடி தேடி சாப்பிட்ணும் அந்த மாதிரி நான் பார்க்கும்பொழுது தான் நிறைய வாட்டி போயிட்டு வரும்பொழுது பார்த்துக்கிட்டே போவேன் நான் என்னடா அது கல்யாண மீல் போட்டிருக்காங்களே ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணோன்னு ஸோ நம்மளுக்கு டைம் இப்போ தான் கிடச்சிது ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சப்பாத்திலேருந்து போயிடலாம் சப்பாத்திக்கு வந்து குருமா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மீல் பேர் என்னன்னா கௌரி கல்யாண விருந்து இது வந்து ஸ்பெஷல் மீல் அப்போ வந்து நார்மல் மீல்னா என்ன வரும் லிமிட்டட் மீல்ஸ்னா அதில் என்ன இருக்காது இதில் இருக்கிறதுல ஒரு கூட்டு அந்த மாதிரி வரும் ஸோ இதுலேயே வந்து லிமிட்டட் மீலும் இருக்குது அதில் வந்து ஒரு பொரியல் ஒரு கூட்டு சாம்பார் அந்த இதெல்லாம் வந்துடும் ஸோ என்னென்னா ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அந்த இது ப்ரைஸ் எவ்வளோ சார் 75 ஓகே அதுவும் லிமிட்டட் ரைஸுக்கு 75 தான் வச்சுருக்காங்க இது வந்து 160 தானே ஜிஎஸ்டியோட சேர்த்தே 168 ஜிஎஸ்டியோட சேர்த்தே 168 ஓகே ஸோ நம்ம இன்னும் கூட நம்ம ப்ரைஸ் டீட்டெயிலாக அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தி எல்லாம் ஏசியில் வந்து அப்படியே கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு ஆனால்
குருமா கூட ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. குருமா சூப்பரா இருக்கு. பட்டாணி எல்லாம் போட்டு இந்த குருமா வந்து இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு நல்லா உருளைக்கிழங்கு வந்து நைஸா அப்படியே அரைச்சு ஊத்துன மாதிரி இருக்கும். இந்த குருமா டேஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த குருமா இங்கே தான் கிடைச்சிருக்கு. வா, குருமா சூப்பரா இருக்கு. நான் விட்ட ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்பேன். மொத்த ஐட்டம்லாம் இருக்குது. அது வந்து பருப்பு பொடியில் வந்து நெய் ஊற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுங்கண்ணா, இன்னும் கொஞ்சம். ஆஹா, நல்லா நெய்யோடு போட்டு பருப்பு பொடி. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பருப்பு பொடி வித் நெய் சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். வா, கொஞ்சம் வந்து பொரியலோடு சாப்பிட்லாமா இதை? நிறைய பருப்பொடி போட்டேன். கீரை கூட்டு இருக்குது. ஆக்சுவலாக அந்த பருப்பு பொடியோடு அந்த கீரை கூட்டெல்லாம் போட்டு பேசன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ சாம்பார் போயிடலாமா? இன்றைக்கி என்ன காய் சாம்பார்? முள்ளங்கி சாம்பார். அப்பா, முள்ளங்கியோட அந்த சாறு ஃபுல்லாக இறங்கி அந்த முள்ளங்கி சாம்பாருக்குன்னே வந்து ஒரு தனி ருசி இருக்கும் எப்போவுமே. முள்ளங்கி சாம்பார் வித்து இந்த வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து காம்பினேஷன் வந்து அடிச்சுக்கவே முடியாது. நான் அடிக்கடி செய்வேன். பட் இப்போ அந்த கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆனதுனால வந்து முள்ளங்கி சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். வீட்டில் எல்லாருக்கும் எனக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்ட்டு. வாழைக்காய் வறுவலோடு சாப்பிட்லாமா? வாழைக்காவே இவங்க வந்து ஒரு மாதிரி பொடியை கட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. வாழைக்காய் வறுவல்லாம் சில ரொம்ப பொடியாக போடுவாங்க. பட் இவங்க வந்து இதை பார்க்க எனக்கு வாழைக்காய் மாதிரி தெரில, உருளைக்கிழங்கு மாதிரியே தான் தெரியுது. நல்லா ஃபைல் பண்ணியிருக்காங்க. வாழைக்காவோட அந்த இதுவும் தெரியல. அப்பளம் வடை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ வடை சாம்பார் வந்து நம்மளுக்கு கிணத்துல வந்து தனியாக வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இப்படி கொடுக்க மாட்டாங்க சாம்பார். நம்ம கேட்க கேட்க ஊற்றுவாங்க. நான் வந்து எனக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் எனக்கு ஊற்றி கொடுத்துருங்களேன்னு கேட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் கிண்ணத்தில் கொடுத்தீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் வந்து கேட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து கிண்ணத்தில் கொடுத்துருவீங்க இல்லையா? தயிர், பாயசம் இதெல்லாம் வந்து கிண்ணத்தில் வச்சுருவாங்க. பட் இந்த குழம்பு வகைகள் மட்டும் வந்து அவங்க நம்ம கேட்க கேட்க ஊற்றுவாங்க. எனக்கு சரி, அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் நம்ம வீடியோ எடுக்கும் பொழுதுன்னு நான் கிண்ணத்துலே வச்சத சொல்லிட்டேன். பொரியல் இது வந்து தக்காளி பைனாப்பிள் பச்சடி நாங்கள் ஸ்வீட்டாக இது டேஸ்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதுதான் சாப்பிட்ருக்கணும். இதெல்லாம் தலைகீழாக பண்ணுறேன். பருப்பு இதெல்லாம் பார்த்த உடனே பாஞ்சிட்டேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பைனாப்பிள் அந்த இதெல்லாம் போட்டு ஜாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அண்ட் இவங்களோட துவையல் சாம்பாரில் வச்சு சாப்பிட்லாம். வெயிட் பண்ணேன், நான் இதை காலி பண்ணிட்டு அப்புறம் காரக்குழம்பு ஊற்றிக்கும் பொழுது எடுத்துக்கலாம். இதை காலி பண்ணிடுறேன். சாம்பார் காலி பண்ணியாச்சு. அடுத்து ஒயிட் ரைஸ் வந்து நான் வந்து காரக்குழம்புக்காக வாங்கியிருக்கேன். ஸோ காரக்குழம்பு அப்பா பயங்கர திக்காக இருக்கிறதே தெரியுது. மணத்தக்காளி காரக்குழம்பு. காரக்குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கூட்டு, அதனால தான் கூட்டை வந்து வச்சே வச்சுருந்தேன். ஆக்சுவலாக காரக்குழம்பு வித் கூட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து பயங்கரமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, மணத்தக்காளி காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காரக்குழம்பு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. அப்படியே கூட்டோடு வச்சு அந்த காரக்குழம்பு சாப்பிட்லாமா? கூட்டுலேயே வந்து அவங்க வந்து இந்த பயிரெலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஆறாம் மணி அதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு கூட்டு. இது வந்து அன்லிமிட்டட் மீல் தான். கீரை கூட்டோடு அந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மீல்ஸை வந்து நான் மிச்சம் வைக்காமல் ஃபுல் கட்டு கட்டிகிட்ருக்கேன். சாம்பார் தனியாக வாங்கிட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் சாம்பார் வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு விட்டுருவேன். ஆனால் இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி கல்யாண விருந்து மீல்ஸ்லாம் கிடைக்கும்னு எல்லாமே ஃபுல் கட்டு கட்டிகிட்ருக்கேன்.
ஸோ நான் வந்து ரெண்டாவது ட்ரிப்பும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து மோர் குழம்புக்காக வந்து ரைஸ் வாங்க போகிறேன். வாங்கியாச்சு. மோர் குழம்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? வெண்டைக்காய் மோர் குழம்பு. வாவ். அந்த ரசம் வந்து நம்ம குடிச்சிடலாம். மோர் குழம்பு வந்து சில இடத்துல ரொம்ப புளிக்கும், லிமிட்டாக இருக்குது. அதனாலே நான் சில இடத்துல மோர் குழம்பு சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு மாதிரி தயிர் வந்து எப்படின்னா புளிப்பாக வச்சுருவாங்க பிள்ளைக்கு. மோர் குழம்பே வந்து புளிப்பாக வந்துடும். இது வந்து நல்லா இருக்குது. லிமிட்டடான அந்த புளிப்பு அந்த இது டேஸ்ட் எல்லாமே. ஆக்சுவலாக எனக்கு இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப பிடிச்சிருக்கு. மோர் குழம்புக்கு ஊறுகாய் தொட்டுக்கலாம் எப்படின்னா ஊறுகாய் லெமன். ஸோ வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் வந்து ஃபைனலாக ரசம் இருக்குது. ரசம் வந்து குடிச்சிடலாம். நல்லா இருக்குது. தேங்காய் பூலாம் துருவி போட்டு ரசம். கல்யாண ரசம். கல்யாண வீட்டில் தான் அந்த ரசம் கிடைக்கும். நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். கல்யாண வீட்டில் பொதுவாக ரசம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம். ஆனால் கல்யாண வீட்டில் போனால் மட்டும் ரசம் வந்து வாங்கியே சாப்பிடுவோம். ஏன்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். அந்த தேங்காய் பூலாம் துருவி போட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அண்ட் வந்து ஸ்வீட்டில் வந்து பாயசம் இருக்குது. ஆக்சுவலாக கையை விட்டு இது பண்ணிடலாமா? பால் பாயசம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் மட்டும் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்குதுல. நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவேன். ஆனால் ஒரு சிலர் வந்து லிமிட்டடான ஸ்வீட் தான் சாப்பிடுவாங்க. இதே இந்த பாயசத்தை வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தோன்னா அவருக்கு வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து எப்படின்னா சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்றனால எனக்கு சுகர் கம்மியாக தெரியுது. ஓகே. ஆக்சுவலாக இந்த தயிர் இந்த பச்சடி இருக்கு இல்லையா, பைனாப்பிள் வித் டொமேட்டோ பச்சடி, இது நல்லா அந்த ஸ்வீட் மாதிரியே ஜாம் மாதிரியே இருந்தது. ஸோ ஃபினிஷிங்க்கு வந்து தயிர் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் மோர் வேணும்னா மோர் போட்டும் சாப்பிட்லாமா, இல்லை வந்து தயிர் வேணும்னா தயிர் போட்டும் சாப்பிட்லாம். அண்ட் மோர் குழம்பும் தனியாக கொடுத்துட்டாங்க. நம்மளால் இதுக்கு மேலே முடியாது. ஆல்ரெடி நிறைய எல்லாமே ஃபுல்லாக வந்து இங்கே வந்து தான் நான் வந்து ரிவ்யூக்குன்னு சாப்பிடாமல் என்னோடய வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். மூணு டைம் வந்து வாங்கி எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ஒரு இது வந்து கிடைக்காது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மினி மீலில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னோடய வயிற்றில் இடமே கிடையாது. நார்த் இந்தியன் மீல் இருக்குது. நம்ம இன்னும் அந்த இதிலலாம் என்னெல்லாம் வருது அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ மேடம் ட்ரை பண்ணது வந்து ஸ்பெஷல் மில்ஸு கௌரி கல்யாண விருந்து. அது ரேட் வந்து 168. அதை விட்டு மினி மில்ஸ் இருக்குது. மினி மில்ஸு 105. நார்த் இந்தியன் மில்ஸ் இருக்குது. நார்த் இந்தியன் தாலியில் வந்து உங்களுக்கு 117 ஆகும். நார்த் இந்தியன் மில்ஸில் வந்து ஒரு ரொட்டி, ஒரு புலாவ், 2 கப்பு கிரேவி ஐட்டம், 1 கப்பு 65 சாலடு, ரோஸ்டட் பப்படு, ரைத்தா, ஸ்வீட், இதெல்லாம் வந்துடும். ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்து இங்கே ஸ்பெஷல்னா எது வந்தாலும் ஆர்டர் பண்ணிங்களா லைவாக போட்டு கொடுக்குறது தான் ஸ்பெஷல். ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜி, மிக்சர் பஜ்ஜி, வாழைப்பு வடை, கீரை வடை, இதெல்லாம் ஈவினிங் ஸ்பெஷல். ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், ஆப்பம். அண்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ல. இது வந்து கல்யாண விருந்து இல்லையாமா, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வெத்தலை பாக்குலாம் வந்து கொடுப்பாங்களாம் தாம்பூலம். எனக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இல்லை. அதனால் நான் வந்து இந்த சோம்பு மிட்டாய் மட்டும் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெரியவங்களாம் வந்தீங்கன்னா வெத்தலை பாக்குலாம் பொறுமையாக உட்காந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்டு போடுற மாதிரியே போடலாம். மினி மீல் வந்து நான் வந்து சாப்பிடல. என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வர சொன்னேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க? இது புளிசாதமா? புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒரு சப்பாத்தி, குருமா, வடை, கேசரி, பொரியல், அண்ட் வந்து ஒரு அப்பளம். இதுதான் வந்து இந்த மினி மீல்ஸ். இது வந்து 75 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணியாச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாமா? இந்த சைடு இருக்கீங்க அப்படின்னா இந்த கல்யாண மீலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டின்னரில் வந்து குறிப்பாக இங்கே வந்து புட்டு வெரைட்டிஸ்லாம் இருக்கா, அண்ட் பொரோட்டா வெரைட்டிஸ், பொட்டலம் பொரோட்டா இதெல்லாம் இருக்கா? ஸோ ஒரு நாள் டின்னரும் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் மறுபடியும் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து உங்களால் கமெண்ட் போட முடியல அப்படின்னாலும் ஒரு லைக்கை போட்டு விட்டு வீடியோ பாருங்கள். அடுத்து பார்க்கலாம். பை.